வெல்கம் டு லேர்னர் குரூப் தினமும் ஒவ்வொரு வெக்காபுலரி வேர்ட் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப் ரிப்ஸ் verb அண்ட் noun. அதாவது ரிப்பை வந்து வினைச்சொல் மற்றும் பெயர் நம்ம சொல்லலாம் ரிப்போட கரெக்டான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளித்தெறி அல்லது இஷ்டப்படி போ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூ ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் ராபிட்லி கட்டாயமாகவும் வேகமாகவும் நர்த்த நகர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிப் அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி இன்னும் கூட நம்ம விரிவாக பார்க்கலாம் டு ரிப் மீன்ஸ் டு டியர் அப்பார்ட் ரஃப்லி டு கட் ஆர் டியர் அவே ஆல்சோ ரஃப்லி அண்ட் டு பிகம் ஸ்பிளிட் ஓப்பன் ஆர் டர்ன் ஆஸ் ஃபேப்ரிக் கேன் டூ அதாவது பார்த்தீங்கன்னா தோராயமாக நம்ம இது எப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா வெட்டு அல்லது கிழித்து அந்த மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரிப்புன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்புங்கிற வேர்டை வந்து நம்ம வாகனங்களை பற்றியும் பேசுகிறதுக்கு உபயோகிக்கலாம் அதாவது வேகமாக அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ரிப்புங்கிற வேர்டு வந்து நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் அதாவது ரிப்புக்கும் ஸ்லிட்டுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ரிப் அப்படிங்கிற வேர்ட் பார்த்திங்கன்னா கட்டாயமாகவும் நம்ம வேகமாகவும் நக நகர்த்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் ரிப்புன்னு சொன்னோம் அப்படி இல்லைனா கிளீன் கிளீன் தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் துணியாக இருக்கலாம் மற்ற விஷயத்தை நம்ம பேசுகிறதுக்கு ரிப்புங்கிற வேர்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா நெ ஆனால் ஸ்லிட் அப்படிங்கிற வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் லாங் நேரோ கட் ஆர் ஓப்பனிங் அதாவது ஒரு நீண்ட குறுகிய வெ வெட்டக்கூடிய ஒரு விஷயத்தையோ அல்லைனா திறக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ பற்றி பேசுகிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்லிட் அப்படிங்கிறது சொல்கிறோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம் த போலீஸ் திங்க் த டாம் வாஸ் stabbed பிஃபோர் his த்ரோட் வாஸ் ஸ்லிட் அதாவது போலீஸார் வந்து சுடுறதுக்கு முன்னாடியே டாமோட தொண்டையில் வந்து குத்தப்பட்டதாக போலீஸார் வந்து திங்க் பண்ணுறாங்க அவனோட தொண்டை வந்து அல் குத்தப்பட்டது அந்த இடத்துல வெட்டுப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்லிட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ரிப் வேர்டோட ஆர்ஜின் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ரிப் மீனிங் டு டியர் அப்பார்ட் dates back to the early to mid 15th century its origin is uncertain next இதோட உதாரணங்கள் சில நம்ம இப்போ பார்க்கலாம் the author reread her latest draft disparingly before ripping it in half அதாவது அந்த பத்திரிக்கை ஆசிரியர் வந்து அவருடைய சமிபத்தியே ஒரு நாவல வந்து கிழிதெரிந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்ததாக அவர் வந்து ஒரு நாவல் வந்து புத் குறையாக எழுத ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடத்தக்க கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதுகிற நாவலை வந்து அவர் நிராகரித்தது தான் இதில் குறிப்பிடத்தக்கக்கூடிய கூடிய வார்த்தை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்போர்ட்ஸ் கார் ரிப் அலாங் த ரோடு அதாவது விளையாட்டு கார் அதாவது அந்த ஒரு கார் ரேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சாலையிலிருந்து வெளியே அகஞ்சி விட்டது அப்படிங்கிறத இதோட மீனிங் இதில் நம்ம குறிப்பிடத்தக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா சாலையிலிருந்து அந்த கார் வந்து அகஞ்சது தான் இதில் கூடிய வார்த்தை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்வ செவரல் ரிப்ஸ் இன் த டீனேஜர் ஜீன்ஸ் அதாவது அந்த இளைஞனோட ஜீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பல ரிப்ஸ் இருந்தன அதாவது அவனோட ஜீன்ஸ்ல நிறைய இளியல் இருந்தன அப்படின்னு சொல்கிறது தான் அதோட மீனிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ங்கிற வேர்டோட மீனிங் ஆர்ஜின் அதோட டிஃப்ரெண்ட் பற்றி நம்ம பார்த்தோம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு வேர்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டபிள்யூ டப்ளியூ டாட் லேர்னர் டாட் குரு தேங்க்யூ